வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட தினி இன்ஃபினிட் சேனல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறந்த ஐஏஎஸ் அதிகாரியை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அவங்களோட பேர் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, பூர்ணசுந்தரி. அவங்களோட பேர் வந்து பூர்ணசுந்தரி. இவங்களோட நேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சிம்மக்கல் அருகே உள்ள மணிநகரை சேர்ந்தவங்களாம் இந்த பூர்ணசுந்தரி. இவங்களோட பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட அப்பா பேர் பார்த்தீங்க அப்படின்னா முருகேசன். இவர் வந்து ஒரு சாதாரண வியாபாரி தான். இவங்க அம்மா பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆவுடைய தேவி. இவங்க வந்து இல்லத்தரசியா இருக்காங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அந்த பூர்ணசுந்தரி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு வந்து 5 வயதிலே வந்து பார்வை குறைபாடு, கண்ணில் உள்ள ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டு பார்வையை வந்து இழந்துடுறாங்க. அப்புறம் அறுவை சிகிச்சையும் செஞ்சு பார்க்குறாங்க, இருந்தாலும் பார்வை வந்து வரல அவங்களுக்கு. பார்வையை வந்து முற்றிலுமாக இழந்துடுறாங்க. இருந்தாலும் தன்னோட தன்னம்பிக்கையை இழக்காமல் அவங்க வந்து படிச்சிருந்திருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவும் நம்பிக்கையை அவங்களை வந்து படிக்க வச்சுருக்காங்க. நம்ம மகளுக்கு வந்து கண் பார்வை தான் இல்லை, இருந்தாலும் படிப்பு கண்டிப்பாக, கல்வி அறிவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க படித்த 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அவங்க படித்த ஸ்கூலில், அவங்க படித்த கிளாஸில் இவங்க தான் முதல் மார்க் எடுத்திருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னு பாருங்க. இதுக்கு உறுதுணையாக இருந்தது வந்து இவங்களோட பெற்றோர் தான். முழுக்க முழுக்க இவங்களோட பெற்றோர் தான் இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க. எப்படி படித்தாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்குங்க. கண்டிப்பாக அவங்களோட பெற்றோர் வந்து பாடத்தை அழுத்தி ஒரு 2 அல்லது 3 தடவை 4 தடவை அழுத்தி வாசிப்பாங்களாமா, அதை இவங்க கேட்டு மனசில் பதிய வச்சு அதை படித்து அப்படி தான் படித்து இவங்க வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. தேர்வு எப்படி எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்ல சொல்ல ஆசிரியர்கள், பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க தான் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இவங்க 10ஆம் வகுப்பில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 471 மார்க் எடுத்திருக்காங்க. 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 1092 மார்க் எடுத்திருக்காங்க. குடும்ப வறுமையின் காரணமாக மதுரையில் உள்ள பாத்திமா காலேஜில் வந்து சேர்ந்து ஆங்கில இளங்கலை பட்டம் வந்து படிச்சிருக்காங்க, அதாவது பிஏ லிட்ரேச்சர் எடுத்து 3 வருஷம் படிச்சிருந்திருக்காங்க. படித்து முடித்த உடனே 2016ஆம் ஆண்டு வந்து நம்ம சென்னையில் உள்ள சைதை துரைசாமி மனிதநேய அறக்கட்டளையில் வந்து அந்த கோச்சிங் சென்டரில் வந்து சேர்ந்து படிச்சிருந்திருக்காங்க. இவங்களோட லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஆகணும், நம்ம ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு லட்சியம். இவங்களோட லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகணும், அதாவது கலெக்டர் ஆகணும். எந்த அந்த கோச்சிங் சென்டரில் சேர்ந்ததுலேருந்து டிஎன்பிஎஸ்சி ஃபாரஸ்ட் எக்ஸாம் எந்த மாதிரியான ஒரு எக்ஸாம், எந்த எக்ஸாம் பேங்க்ஸ் எக்ஸாம் எந்த எக்ஸாம் போட்டாலும் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்களாமா. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கையில் அரசு ஊரக வங்கி வளர்ச்சியில் கிளார்க் பணியில் வந்து இவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறாங்க. பாஸ் ஆகி ஜாபுக்கு போயிடறாங்க. இருந்தாலும் இவங்களோட நம்பிக்கையை வந்து கைவிடவே இல்லை, நம்ம ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளர்க் பணியில் இருந்துக்கிட்டே எக்ஸாம் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதியிருக்காங்க. சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி 3 முறை வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் பார்த்துங்க, 3 முறை தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் தன்னோட தன்னம்பிக்கை கைவிடலை. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்ற ஒரு நம்மளோட முன்னோர்கள் முத்துமுத்தான பழமொழிகள் வகுத்து வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையும் அந்த பழமொழியும் தன்னோட மனசில் தேத்தி உறுதியாக்கி அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. 4வது முறை இந்த சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி 2019ஆம் ஆண்டு தான் அடைஞ்சு, 2019ஆம் ஆண்டு அந்த சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி இப்போ சமீபத்தில் தான் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அவங்க வந்து தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இதுக்கு வந்து நேர்முக பயிற்சி, இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு நேர்முக பயிற்சி வந்து யார் அளிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதிப்பிற்குரிய ஐயா சைலேந்திர பாபு, ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்க தான் வந்து நேர்முக தேர்வுக்கு வந்து பயிற்சி அளிச்சிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவங்க வந்து ஒரு நேர்மையான அதிகாரின்னு சொல்லலாம், இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஊக்கம் அளிக்கக்கூடியவர், ஆனஸ்ட் மேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இவங்க தான் வந்து இவங்களுக்கு அந்த பூரணசுந்தரி ஐஏஎஸ்க்கு வந்து நேர்முக தேர்வு பயிற்சி அளிக்கிறாங்க. இப்போ நேர்முக தேர்வு வெற்றி அடைஞ்சு இப்போ வந்து பாஸ் ஆகிட்டாங்க. இவங்களோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆகிட்டாங்க. அடுத்து இவங்க என்ன இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இவங்களோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்குது, சிவில் சர்வீஸ் தேர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சிவில் சர்வீஸ் தேர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய துறையில் உள்ள மிகப்பெரிய பதவிகள், அந்தந்த நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு உயர் அதிகாரிகளை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அந்த எக்ஸாம் வந்து சிவில் சர்வீஸ் தேர்வுன்னு சொல்கிறாங்க. இதை யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய தேர்வாணைய குழு அப்படின்ற ஒரு அமைப்பு தான் நடத்துது. யூபிஎஸ்சி அப்படின்ற ஒரு குழு தான் நடத்துது. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற ஒரு குழு தான் வந்து இந்த சிவில் சர்வீஸ் தேர்வு நடத்துது. இந்த சிவில் சர்வீஸ் தேர்வு வந்து ஒரு 23 பதவிகளுக்காக எடுக்கிறாங்க. என்னென்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 பார்க்கலாம். ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கலெக்டருக்கு எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஜாப் எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்எஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு 23 பதவிகளுக்கு வந்து இந்த சிவில் சர்வீஸ் தேர்வு நடத்துகிறாங்க. பார்த்துங்க, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு சாதாரண பெண், ஒரு பார்வை இழந்துட்டாங்க. அவங்களால எப்படி படிக்கவே முடியாது, பார்த்துங்க படிக்கவே முடியாது. ஆனால் அவங்க ஒரு தன்னோட தன்னம்பிக்கையை கைவிடாமல்
படித்து அவங்களோட லட்சியத்தை குறிக்கோளை அடைஞ்சிருக்காங்க. இதே போல் எல்லாரும் இதே போல் வந்து நம்மளும் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதில் இது இவங்களோட முயற்சியை வந்து அன்னைக்கே வந்து திருவள்ளுவர் திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறள் 62 அதிகாரத்தில் வந்து ஆழ்வினை உடைமை அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து எழுதி வச்சுருக்காரு. 620 குறளில் 619 குறளில் எழுதியிருக்காரு. தெய்வத்தான் ஆகா எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தான் ஆகா எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதுக்கு என்ன பொருள்னு பாருங்கள். நல்லோர்களாகிய நம் முன்னோர்களுடைய முயற்சி வந்து ஒருவேளை தோல்வி அடைஞ்சிருந்தாலும் நம்மளோட முயற்சிக்கு நம்மளோட உழைப்புக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் அன்னைக்கே பொன்னான பொன்மொழிகளை திருக்குறள் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே தன்னோட தன்னம்பிக்கையை வளர்த்து நெகட்டிவ் எண்ணத்தை தவிர்த்துட்டு பாசிட்டிவ் எண்ணத்தை நம்மளோட மனசில் உருவாக்கி நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.